வணக்கம் நேயர்களே, சி5 வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நவம்பர் 18, திருத்தூதர் பேதுரு பவுல் பேராலயங்களின் நேர்ந்தெழுப்பு விழா. இவ்வாலயங்கள் பற்றி சில தொகுப்புகளில் இருந்து பெறப்பட்ட தகவல்களை பார்க்க வீடியோவுக்குள் போவோமா? பெரும் ஆலயம் வத்திக்கானின் புனித பேதுரு ஆலயம். இன்று அது மாபெரும் ஆலயமாக விளங்கினாலும் ஆரம்பத்தில் இது எளிமையான ஒரு கல்லறை தோட்டமே. இங்கேதான் புனித பேதுரு அடக்கம் செய்யப்பட்டார் என விசுவாசிகள் குழுமி செவித்து வந்தனர். எனவே இங்கே மன்னர் கொன்ஸ்டாண்டின் கிறிஸ்துக்கு பின் 319 ஓர் ஆலயத்தை எழுப்பினார். 1000 ஆளுங்களுக்கு மேலாக நிலைத்து நின்ற இவ்வாலயம் சிதைந்து போல் எங்கே அழிந்து விடுமோ என்ற நிலையில் இருக்கும் பொழுது 1506 இரண்டாம் ஜூலியஸ் பாப்பரசர் இதனை அழித்து புதிதாக ஓர் ஆலயத்தை எழுப்ப கட்டளையிட்டார். ஆனால் அது பிரமாண்டமாக கட்டி முடிக்கப்பட கிட்டத்தட்ட 200 ஆகின. அண்மை கால தொல்லியல் சான்றுகள் இங்கே பேதுருவின் கல்லறை இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்துகின்றன. வத்திக்கான் புனித பேதுரு பேராலயத்தின் நடுப்பீடத்தின் மேலே உள்ள உருண்டையான கோபுரத்தின் உட்பகுதியில், "உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவே, பாதாளத்தில் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ள" என்ற வார்த்தைகள் லத்தீன் மொழியில் பெரிய எழுத்துகளால் பொறிக்கப்பட்டுள்ளன. ஆம் நேயர்களே, பேதுரு என்ற பாறையின் மேல் கட்டி எழுப்பப்பட்ட திருச்சபை இன்றும் தன் வலிமையை குன்றாமல் உலகிற்கு வழிகாட்ட முன்னிற்கின்றது. இதே போலவே ரோமை எல்லைக்கு அப்பால் அபேஷியா டெலேட்ரே ஃபான்டேன் என்னும் இடத்தில் உள்ள புனித பவுலின் ஆலயமும் தொன்மை வாய்ந்தது. புனித பேதுருவானவரின் ஆலயம் மீளம் கட்டி எழுப்பப்படும் முன்னர் இதுவே ரோமையின் மிகப்பெரிய ஆலயமாகும். ஒரு தீ விபத்தின் பின்னர் 1823 எழுப்பப்பட்ட மிக அழகிய ஆலயமே நாம் இன்று காண்பது. எனினும் இதற்கு முந்தைய ஆலயம் கொன்ஸ்டாண்டின் மன்னன் காலத்தில் எழுப்பப்பட்டதாகும். புனித பவுல் ஒரு ரோமை குடிமகன் என்றபடியினால் அவரது இரத்தம் நகரில் சிந்தப்படலாகாது என்று அவரை நகருக்கு வெளியே கொண்டு வந்து சிரச்சேதம் செய்தனர். படி புனித பவுலின் உடலானது அவர் மறித்த இடத்தில் இருந்து 2 மைல்கள் அப்பால் லூசினா அம்மையார் என்னும் ஒருவருக்கு சொந்தமான கல்லறை தோட்டம் அமைந்திருந்த ஒஸ்டினன்ஸ் வே என்னும் இடத்தில் புதைக்கப்பட்டது. முதலில் இவ்விடத்தில் முதலாம் கொன்ஸ்டாண்டைன் மன்னர் ஆலயம் எழுப்பினார். கிறிஸ்துக்கு பின் 386 முதலாம் தியோடோசியஸ் மன்னர் இதனை ஏறக்குரிய தற்போதிருக்கும் நிலையில் விரிவாக்கினார். 4 பவுலின் உடல் இங்கும் தலையானது லத்திரன் பேராலயத்திலும் வைக்கப்பட்டது என கூறுகிறார்கள். 2006 இத்திருவுடலின் பெட்டகம் பீடத்தின் கீழ் இருப்பதை வத்திகான் தொல்லியலாளர்கள் உறுதிப்படுத்தினர். தற்போது இப்பெட்டகத்தின் ஒரு பக்கத்தினை நாம் காணலாம். தொடக்க கால யாத்திரிகர்கள் ரோமில் எல்லா ஆலயங்களையும் தரிசிப்பர். இதனால் பல மைல்கள் தூரத்தில் அமைந்துள்ள இந்த இரு ஆலயங்களையும் அவர்கள் தரிசிக்க வசதியாக கூரையுடன் கூடிய தூண்கள் அமைந்திருந்த நடைபாதை இருந்தது என வரலாறு கூறுகிறது. ஆம் நேர்களே, திருத்தூதர் பேதுரு பவுல் பேராலயங்களை பற்றி பார்த்தோம். நேர்களே, எங்களுடன் 100 இணைந்துள்ளீர்கள், மிகவும் நன்றி. தொடர்ந்தும் நாங்கள் சி5 வீடியோவை முன்னோக்கி செல்ல உங்கள் ஆதரவை அளிக்கவும். மீண்டும் நன்றி, வணக்கம். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்த்து.